வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, சாலை வளர்ச்சி,
தமிழ்நாட்டில் எல்லா வளர்ச்சியும் அபிவிதமா இருக்கு. கல்வித்துறை வந்து இந்திய அளவில் 27% தான் உயர்கல்வி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 51% இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை பெற்ற மாநிலமா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்திய அளவில் கலைஞர் வந்து அதாவது சத்துணவு கூட்டம் போட்டு கொடுத்தாரு. இளைஞர் குழந்தைகளை நல்லா படிக்கணும் சொல்லிட்டு ஆரோக்கியமா இருந்தது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் காலை உணவு என்கின்ற சிஸ்டத்தை கொண்டு வந்து குழந்தைகள் எல்லாரும் படிக்கணும், பள்ளிக்கு வரணும், இணைய திட்டம் இருக்கக்கூடாது, திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து படித்தேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா அது ஐடி தொழில் பயிற்சி நிலையங்கள் நிறைய உருவாக்கணும். இந்த ஆண்டு மட்டும் 11 தொழில் பயிற்சி நிலையங்களை மாநில முதலமைச்சர் உருவாக்கி வந்திருக்கிறார். குறிப்பா தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டு வரலாற்றில் தொழில் பயிற்சி நிலையங்களுக்கு அவ்வளவு பணம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆண்டு மட்டும் 2800 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு